நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் பள்ளி சொல்லும் பலன் குறித்தும், பள்ளி நம்ம வீடுகளில் எந்த திசையிலிருந்து சத்தமிட்டா என்ன பலன் அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி அந்த மாதிரி சத்தமிடும்போது நாம் என்ன செயல்களை வந்து செய்ய வேண்டும், பள்ளிகள் குறித்து புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, ஏன் பள்ளிகளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் வந்து தரப்படுது அப்படின்ற முழு விவரத்தையும் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை மகாலட்சுமி தாயாரை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். மகாலட்சுமி சரணம் அம்மா, மங்கள செல்வியே சரணம் அம்மா. பள்ளி அப்படின்றது நவக்கிரகங்களில் பார்த்தீங்கன்னா கேதுவை வந்து குறிக்குது. கேது ஸ்வர்ணபானு என்கிற அசுரனுடைய உடல். பள்ளி கத்துறதுலேருந்து அது நம்ம உடலில் எங்கே விழுகுது அப்படின்றது வரைக்கும் அதனுடைய சில செயல்கள் வந்து பல முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நம்ம வீட்டில் சுற்றி திரியக்கூடிய இந்த பள்ளி எழுப்பக்கூடிய சப்தம் வைத்து ஜோதிட பலன் வந்து பார்க்கப்படுது. இந்த பள்ளிகளுக்கு சில சக்திகள் இருக்கிறதுனால தான் காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் கற்பகிரகத்தின் மேல் கூரையில் தங்கம் மற்றும் வெள்ளியில் பள்ளியோட உருவங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சுவாமி கோவிலிலும் பள்ளி வந்து வணங்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி வந்து விஷ்ணு பெருமானோட ஒரு அம்சமாக வந்து பார்க்கப்படுவது. பள்ளி விழுகிறதுனால ஏற்படும் தீமைகளுக்கு பரிகாரம் உள்ளது அப்படின்னு பழைய சாஸ்திரங்களில் வந்து குறிப்புகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் மனிதர்களோடு உரையாட பல வழிகளை கொண்டுள்ளார் அப்படின்னு புராணங்களில் வந்து கூறப்பட்டுள்ளது. அதில் பள்ளியும் ஒன்றென கூற சொல்லப்படுது. இதனால தான் ஊர்வன வகையான உயிரினங்களில் ஒளியை எழுப்பும் சிறப்பு சக்தியை பள்ளிக்கு மட்டுமே இறைவன் வந்து கொடுத்துருக்காரு. பள்ளியை வந்து கடவுளோட தூதன், செய்தியாளன் அப்படின்னு புராணங்களில் வந்து குறிப்புகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பல சிறப்புகள் மிக்க இந்த பள்ளியோட பல செயல்களுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் வந்து உள்ளது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் சில இடங்களில் இந்த பள்ளி கத்துனா நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சில இடங்களில் கத்துனா தீயவை நடக்கும் அப்படின்னு சொல்லுவதும் உண்டு. அப்படி என்ன இந்த பள்ளிக்கும் நமக்கும் சம்பந்தம் அப்படின்னு புராணங்கள் இதை பற்றி வந்து என்ன சொல்லுது? பள்ளி வந்து நம்ம உடல் மீது எங்கு விழுதோ அதை பொறுத்தும், அது எழுப்பக்கூடிய ஓசை பொறுத்தும் தனித்தனி பலன்கள் வந்து இருக்குது. பண்டைய காலத்தில் இந்த பள்ளியை குறித்து ஒரு தனிப்படிப்பே இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அது பேர் வந்து கௌலி சாஸ்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னுமே வந்து கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கௌலி கத்துது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் இந்த பள்ளிகள் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும், இவை எழுப்பக்கூடிய சத்தங்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாகவுமே வந்து சொல்லப்படுது. அடுத்ததா பள்ளிகள் வீட்டில் எந்த திசையில் வந்து சத்தம் எழுப்பினா என்ன பலன் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வீடு அப்படின்னு இருந்தாலே அங்கே பள்ளிகள் இல்லாமல் வந்துட்டு இருக்காது. பள்ளிகளை பார்த்ததுமே பல பேர் அதனை அடித்து துன்புறுத்துவாங்க. ஆனால் மற்ற பூச்சிகளை இந்த மாதிரி செய்வது மாதிரி பள்ளிகளை மட்டும் இப்படி நாம் செய்யக்கூடாது. பள்ளிகள் நிறைய நேரங்களில் நற்பலனை கொண்டு வரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. ஒவ்வொரு வீட்டிலுமே சில நேரங்களில் பள்ளிகள் வந்து சத்தம் வந்து போடுவதுண்டு. இந்த மாதிரி பள்ளி வந்து சத்தம் போடுறப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து சிட்டிகை செய்வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ராமா ராமா அப்படின்னு இறைவனுடைய பெயரை வந்து சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றது வந்து தெரியுமா? இந்த பள்ளி சொல்லும் பலன் அப்படின்றது நமக்கு மிகவும் முக்கியமானதாகவே வந்து பார்க்கப்படுது. பள்ளி நம்ம வீட்டில் ஏற்படுத்தும் சத்தம் நமக்கு ஏற்பட இருக்கிற நன்மை தீமைகளோட ஒரு அறிகுறியாக வந்து பார்க்கப்படுது. ஒரு சொல் சொன்னால் துன்பம், ரெண்டு சொல் சொன்னால் தனலாபம், மூணு சொல் சொன்னால் மரணம், நான்கு சொல் சொன்னால் சௌக்கியம், ஐந்து சொல் சொன்னால் உறவினர் வருகை, ஆறு சொல் சொன்னால் பீடை, ஏழு சொல் எட்டு சொல் சொன்னால் அகமலிவு அப்படின்னு பள்ளி எழுப்பும் சத்தத்துக்கு அர்த்தங்கள் வந்து கூறப்படுது. அடுத்ததா எந்த திசை அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டா என்ன பலன் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டது அப்படின்னா அந்த வீட்டோட குடும்ப தலைவிக்கோ தலைவருக்கோ ஏதேனும் மனக்குழப்பமும் மனக்கவலையும் வரப்போவதா வந்து அர்த்தம். அதே போல வடகிழக்கு திசையிலிருந்து பள்ளி வந்து சத்தமிட்டது அப்படின்னா பண இழப்பு வரும். வேலை பார்க்கக்கூடிய இடம் அல்லது தொழில் செய்யும் இடத்துல ஆண்களால் வந்து பிரச்சனை வந்து ஏற்படும். வெளியூர் பயணம் செய்வதில் சில சிக்கல் வந்து ஏற்படும். சில சமயத்தில் சில பேருக்கு அடிபடவும் வாய்ப்பிருக்கும். அதனால இது போன்ற சொல் வந்து கேட்டீங்க அப்படின்னா மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அடுத்ததா இந்த பள்ளிகள் வீட்டோட வடமேற்கு திசையில் சத்தம் வந்து எழுப்பினா இறையருள் வந்து கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம்.
பண வரவு உண்டாகும். வரக்கூடிய விருந்தாளிகள் ஏதேனும் நற்செய்தியை வந்து கொண்டு வருவார்கள். இதே பள்ளிகள் வந்து தென்கிழக்கில் வந்து சத்தமிட்டது அப்படின்னா புதிதாக பெண்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி வரப்போகும் பெண்களால் வீட்டில் பிரச்சனை வந்து ஏற்படவும் வந்து வாய்ப்பிருக்கும். அல்லது பெண்களுக்கு உடம்பில் ஏதேனும், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதேனும் நோய் உண்டாகவும் வாய்ப்பு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த பள்ளிகள் வந்து தென்மேற்கில் வந்து சத்தமிட்டது அப்படின்னா வீட்டுக்கு வரப்போகும் தம்பதிகள், பெண்கள், உறவினர்கள் மூலமாக நன்மை ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா பள்ளிகள் வந்து நம்ம வீட்டோட தெற்கு பகுதியிலிருந்து சத்தமிட்டது அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதேனும் சுப நிகழ்ச்சியோ நன்மை தரக்கூடிய விஷயங்களோ வரப்போவதற்கான அர்த்தம். தெற்கு மற்றும் வடக்கு இந்த திசையில் இருந்துக்கிட்டு ரெண்டு பள்ளிகள் மாறி மாறி சத்தமிட்டுட்டே இருந்தது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உடல்நலக்குறைவு, தொழிலில் வந்து நஷ்டம், பண விரயம் ஆக போகுது, இவ்வாறான விஷயங்களை வந்து குறிக்கிறதுக்குத்தான் இந்த பள்ளிகள் வீட்டோட தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் இருந்துக்கிட்டு ரெண்டு பள்ளி இருந்துக்கிட்டு மாறி மாறி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நடந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து கவனமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பரிகார முறைகளை நாம் வந்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பள்ளிகள் எழுப்பக்கூடிய சத்தத்தை பொறுத்து, அதாவது எழுப்பும் அந்த திசையை பொறுத்து அதற்கான பலன்கள் வந்து அமைது. இப்படி பள்ளிகள் ஏற்படும் சத்தத்தினால சில நேரங்களில் வந்து நன்மையும் நடைபெறும், சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தீமையும் நடைபெறும். இரண்டையுமே முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய தூதனாக தான் இந்த பள்ளிகள் வந்துட்டு இருக்கு. நன்மைகள் நடைபெறுவதா இருந்தால் அது உடனே நடைபெறணும், தீமை வந்து நடக்கிறதா இருந்தால் அதை நம்மை நெருங்காமல் இருக்கணும். இதற்காக தான் வந்து பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பழக்கங்களை வந்து பின்பற்றிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பள்ளிகள் வந்து சத்தமிடும் போது நமக்கு இஷ்ட தெய்வமான ஏதாவது ஒரு இறைவனுடைய பெயரை சொல்லி விரல்களை பயன்படுத்தி தரையில் வந்து தட்டணும். இந்த மாதிரி நாம் செய்கிறதுனால நமக்கு வரக்கூடிய கெடுதல் நம்மை அண்டாமல் இருக்கும், வரக்கூடிய நன்மை வந்து எந்தவித தடங்களும் இல்லாமல் வந்து நம்மை சேரும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. பொதுவாக பள்ளிகள் சில நாட்களில் வந்து எழுப்பக்கூடிய அந்த சத்தம் அப்படின்றது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவே வந்து சொல்லப்படுது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பள்ளி சத்தம் வந்து எழுப்புறப்போ சில சகுனங்களில் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கணித்து வந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த சகுனம் எல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருச்சு. ஆனால் நம்முடைய இந்து சாஸ்திரத்தின்படி பார்த்தோன்னா பள்ளியை நாம் கடவுளாக பாவித்து தான் வந்து வணங்கிட்டு வந்துட்டு வர்றோம். இப்படி குறிப்பிட்ட சில நாட்களில் பள்ளி வந்து எழுப்பும்போது நாம் வந்து என்ன செய்தோம், சத்தம் வந்து எழுப்புறப்போ நாம் என்ன செய்தோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல் வந்து உடனே பலிக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக உங்கள் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற நல்ல நாட்களில் பள்ளி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்களே எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வரும். இந்த வெள்ளி, செவ்வாய், பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் பள்ளி வந்து சத்தம் போட்டது அப்படின்னா அது உங்கள் வீட்டுக்கு வந்து நல்லது தான். பள்ளி உங்கள் வீட்டோட உள்பக்கமோ வெளிப்பக்கமோ எங்கே இருந்து சத்தத்தை வந்து எழுப்பினாலும் சரி, அந்த சத்தம் எங்கேருந்து வருதோ அதை வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். பள்ளி சத்தம் எழுப்பக்கூடிய அந்த திசைக்கு போயிட்டு, அதாவது அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு அப்போ வந்து பள்ளி உங்கள் கண்களுக்கு தென்பட்டாலும் சரி, உங்கள் கண்களுக்கு வந்து பள்ளியை பார்க்க முடியலினாலும் சரி, அந்த இடத்துல போய் நேராக வந்து நின்றுக்கிட்டு அந்த திசையில் வந்து நின்றுக்கிறீங்க. கொஞ்சமாக உங்கள் கையில் வந்து அச்சதையை வந்து எடுத்துகிட்டு போங்க. அந்த அச்சதையை பள்ளி சத்தம் போடக்கூடிய இடத்துக்கு நேராக வந்து தூவிட்டு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதலை உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் வந்து பிரார்த்தனை வந்து செஞ்சுக்கணும். உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு மனதார வந்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிட்டு பள்ளி சத்தம் எழுப்பக்கூடிய இடத்துல ஒரு நமஸ்காரத்தை வந்து செஞ்சிடுங்க. இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னா நீங்கள் வைத்த வேண்டுதல் ஒரு சில நாட்களில் பழிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. எப்படிப்பட்ட வேண்டுதலை வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் வந்து கிடைக்கணும், கடன் பிரச்சனை வந்து தீரணும், வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் வந்து அமையணும், குழந்தைகள் நல்லா வந்து படிக்கணும், வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைக்கணும் இப்படின்னு உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அந்த வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து வைக்கலாம். உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் சொல்லும் வகையில் பள்ளி மறுபடியும் சத்தமிட்டது அப்படின்னா ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. நம்முடைய வீட்டில் பள்ளி வடிவத்தில் நடமாடக்கூடியது கட்டாயமாக நல்ல சக்தியாக தான் இருக்கும். நல்ல தேவதைகள் தான் பள்ளியோட ரூபத்தில் வருமே தவிர கெடுதல் செய்யக்கூடிய எந்த சக்தியும் பள்ளி ரூபத்தில் நம்ம வீட்டுக்குள் நுழைய முடியாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த பதிவில் பள்ளி எழுப்பக்கூடிய சத்தத்தின் பலன் குறித்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட இந்த பதிவை வந்து நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.